நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் சுஷிலா, வயது 36. இவரது கணவர் பெயர் வின்சென்ட். இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். வின்சென்ட் பிரிந்து சென்ற பின் சோழிங்கநல்லூர் உமா மகேஸ்வரி அபனிவை சேர்ந்த சேகர் வயது 38 என்பவருடன் அவருக்கு உறவு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் சுஷிலா தனது 15 வயதாகும் மூத்த மகளுடன் சேகரை சகஜமாக பழக அனுமதித்துள்ளார். சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி வந்த சேகர் அவரை அழைத்துச் சென்று அடையாறு மல்லிகைப்பூ நகரில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து பலமுறை பாலியல் பலாத்காரமும் செய்து வந்துள்ளார். இந்த பாலியல் வன்புணர்வுக்கு சுஷிலாவும் முடந்தையாகவும் இருந்துள்ளார். இதன் காரணமாக குறிப்பிட்ட சிறுமியும் கர்ப்பமடைந்தும் உள்ளார். இந்த சூழலில் அக்கம்பக்கத்தினர் சிறுமியின் வயிறு பெரிதாவதை பார்த்து சந்தேகமடைந்தனர். இதையடுத்து சிறுமியை செங்கல்பட்டு பூகிரி கிராமத்தில் வசிக்கும் சேகரின் சகோதரரான சங்கரன் வீட்டுக்கு சுஷிலா அனுப்பியும் வைத்துள்ளார். அங்கிருந்தவர்கள் சிறுமியின் கர்ப்பம் குறித்து விசாரித்தும் உள்ளனர். அதற்கு சிறுமியின் தாயாரான சுஷிலா அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் கர்ப்பமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாளடைவில் பாதிக்கப்பட்ட சிறுமி உண்மையை கூறவே சேகருக்கும் சிறுமி தங்க வைக்கப்பட்டிருந்த அவரது சகோதரருக்கும் தகராறு ஏற்பட்டும் உள்ளது. இதற்கிடையே சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட சிறுமிக்கு குழந்தையும் பிறந்துள்ளது. இந்நிலையில்தான் சங்கரின் மனைவியான அம்சவேணி கொடுத்த புகாரின்படி மணிப்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் சிறுமியை கர்ப்பமாக்கி குழந்தை பிறக்க வைத்த சேகர், இதற்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயான சுஷிலா ஆகியோரை கைது செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர்.